நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட 8 கடற்கரைகளுக்கு தூய்மைக்கான சர்வதேச நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 5 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள கடற்கரைகளில் உள்ள இந்த சான்றிதழை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். குஜராத்தில் உள்ள சிவராஜ்பூர், டயூவில் உள்ள கோக்லா, கர்நாடகாவில் உள்ள காசர்கோட் மற்றும் பிதுபித்ரி, கேரளாவில் உள்ள காப்பட், ஆந்திராவில் உள்ள ரிஷிகோண்டா, ஒடிஷாவில் உள்ள கோல்டன், அந்தமான் நிக்கோபார், ராதாநகர் ஆகிய கடற்கரைகள் தூய்மைக்கான நீலக்கொடி சான்றிதழ் பெற்றுள்ளன என்று கூறினார். ஒரே முயற்சியில் 8 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் என்பது அசாதாரணமான சாதனை என்று தெரிவித்தார். கடல் பகுதிகளில் சுற்றுச்சூழல் கட்டுப்படுத்துவதற்கான சர்வதேச சிறந்த நடைமுறைகள் என்ற தலைப்பின் கீழ் சர்வதேச நடுவர்கள் இந்தியாவிற்கு 3வது பரிசு அளித்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 வருடங்களில் இந்தியாவில் உள்ள 100 கடற்கரைகள் சர்வதேச நீலக்குடி சான்றிதழ்கள் பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உறுதிபட தெரிவித்தார்.